ಕೃಷ್ಣಾಕರ ಸೂರೀಂದ್ರ ಗುರುವರ್ಯ ಪದಾಂಬುಜಾಂ ನವನೀತ ನಟೋತ್ತಮ್ ಸಾ ಕುರುಪಂಕ್ತಿ ಶ್ರೀಯನ್ನು ಮಹಾ. நேற்றைய தினம் சீதா கல்யாணத்தோட விடைபெற்றோம். இன்னைக்கு மேல கதை தொடங்கிறது தொடர்றது. என்ன ஆச்சு? சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பி போன விஸ்வாமித்திரரோட எல்லாரும் போறா. தசரதர் அவருடைய பரிவாரம், சேனை, ராமர் அவருடைய தம்பிகள், அவளுடைய மனைவிகள் எல்லாருமா போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பரசுராம மகரிஷி வந்து சேர்ந்தார். அந்த பரசுராம மகரிஷியினுடைய கையில அழகிய விஷ்ணு தனுஷ் இருக்கு. அந்த விஷ்ணு தனுஷை எம்பெருமான் ராமன் எப்படி ஜெயித்தார் அப்படிங்கறத சுவாமி ரெண்டு சூர்ணிக்கைகள் அழகா சொல்றார். என்ன பண்ணார் அந்த தனுஷனுடைய பிரபாவம் எப்பேற்பட்டது, அதை எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு முதல்ல சொல்றார். சதகோட்டி சதகுண கடின பரசுதர முனிவர கரதிருத துரவ நமதம நிஜ தனுராகர்ஷண பிரகாஷித பாரமேஷ்டியா. சதகோட்டி அப்படிங்கிறது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை விட சதகுணம் 100 மடங்கு வலிமை வாய்ந்ததாம் இந்த பரசுதர முனிவர கரதிருத இருந்தவில். அதாவது பரசுவை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய முனிவர் பரசுராமர், அவருடைய கையினால அவர் தரிச்சின்றிருந்த வில் கரதிருத. அந்த வில் எப்படி இருந்தது? துரவ நமதம, மற்றவர்களால அசைக்க முடியாத வில்லாம். அப்பேற்பட்ட நிஜதனு தன்னுடைய வில்லை ஆகர்ஷண பிரகாசித பாரமேஷ்டியா பிடித்து அதை பிடிச்சுண்டு ஆகர்ஷிச்சு அதை நாணேத்தி அதனால தன்னுடைய பாரமேஷ்டியத்தை தன்னுடைய பரத்துவத்தை பிரகாஷிப்பித்தார் எம்பெருமான் அப்படின்னு காட்டுறார். அதாவது பரசுராமரும் விஷ்ணுனுடைய அவதாரம்தான், ராமனும் விஷ்ணுனுடைய அவதாரம்தான். ஆனா பரசுராமாவதாரத்துக்கு மேல ராமாவதாரம் அப்படிங்கறத காண்பிக்கிறாப்புல தன்னுடைய அவதார பூர்த்தியை இந்த இடத்துல சூச்சிப்பித்தார் எம்பெருமான். தன்னுடைய பாரமேஷ்டியத்தை காண்பித்தார் அப்படிங்கிறார். பாரமேஷ்டியத்தை காண்பித்தவர் எப்படி அந்த வில்லில ஏத்தின பாணத்தை உபயோகிச்சார் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கதைகளை உள்ளடக்கி ஒரு சூர்ணிக்கையை சொல்றார் சுவாமி. அது என்னன்னு பார்ப்போம். கிரதுஹர சிகரி கந்துக விருத்தியுன்முக ஜகதருந்துத சிதஹரி தந்ததந்து ரோதந்த தசவதன தமன குஷல தசசத புஜ முக நிருபதி குல ருதிர ஜரபரித பிருதுதர தடாக தற்பித பிதிருக பிருகுபதி சுகதி விஹதி கரணத பருடிஷு பரிகா. அற்புதமான சூர்ணிக்கை. இதுல என்னெல்லாம் சொல்றார் சுவாமி அப்படின்னு பதார்த்தம் பார்க்கலாம். கிரதுஹர அப்படிங்கிறது தக்ஷனுடைய யாகத்தை ஜெயித்தவன் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் தக்ஷனுடைய யாகத்தை போய் துவம்சம் பண்ணி அந்த இடத்துல ஜெயம் கொண்டார். சதி தேவி போனதுக்கு அவர் பழி வாங்கின கட்டம் அது. அவர் தக்ஷனை ஜெயித்தார் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு பொருள். அப்பேற்பட்ட சிவனார் இருக்கக்கூடிய இடத்தை சிகரி அந்த கைலாச மலையை கந்துக விருத்தியுன்முக பந்தாடினவன் ஒத்தன், ஒரு பந்தை போல தூக்கினான் ஒத்தன். அவன் யாரு? அவன் தான் உலகத்தையே அழவச்சவன். ஜகதருந்துத உலகத்தை அழவச்சவன் அப்படின்னு அர்த்தம். யார் அது? ஜித ஹரிதந்த தந்து ரோதந்த தசவதன 10 தலை உடையவன், உடம்பெல்லாம் விகாரம் உடையவனாம். அதாவது இந்திரனோட அவன் சண்டை போட போவான். சண்டை போடும் பொழுது இந்திரனுடைய யானையான ஐராவதம் வந்து அதோட தந்தத்தால ராவணனை முட்டுமா. அப்படி முட்டினத்தினால அவனுடைய சரீரத்துல பல இடங்கள் விகாரம் அடைஞ்சிருக்கு. அதனால சரீரத்துல விகாரம் உடையதாகவும் 10 தலை உடையதாகவும் இருக்கக்கூடிய ராவணன் அவன் என்ன பண்ணியிருக்கான்? கைலாசத்தை தூக்கியிருக்கான். யாரோட கைலாசம்? தக்ஷனை வென்ற சிவனோட கைலாசம். இப்படி ராவணன் இருந்தான். அந்த ராவணனுக்கு ஒரு சமயம் என்னாச்சு? அந்த ராவணனை ஒருத்தன் ஜெயிச்சான். ஒரு சமயம் தசவதன தமன தசவதனனை ஜெயித்தான். யாரு? தசசதபுஜ. தசசதபுஜனா 10 × 100 தோள்கள் உடையவன், 1000 தோள்கள் உடையவன் அர்த்தம். 1000 தோள்கள் உண்டாம் கார்த்தவீரியார்ஜுனனுக்கு. கார்த்தவீரியார்ஜுனன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அவனை போய் நீ ஜெயிச்சா நீ பெரியவன, எல்லாரும் அவன் ஒத்துப்பா அப்படின்னு ராவணன் கிட்டக்க யாரோ சொன்னான். அதை கேட்டுண்டு அவன் போய் பார்த்தான் மகிஷ்மதி அப்படின்னு அவனுடைய ஊருக்கு போய் பார்த்தா அப்போ அங்க இல்ல அந்த கார்த்தவீரியார்ஜுனன்.
அவன் கேட்டா எங்கேயோ போயிட்டான், ஹாலிடே போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டான். நர்மதா நதி கரைக்கு போயிட்டானாம் அவன். அவன் எப்படி இருக்கா நர்மதா கரையிலன்னு பார்த்தா, இந்த 1000 கைகளை வச்சுட்டு நர்மதா நதியினுடைய பிரவாகத்தை தடுத்து அதை திருப்பி போக்கும்படியா பண்ணிட்டு இருக்கானாம். ராவணன் நர்மதா நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். முதல்ல அவனுக்கு கார்த்தவீரியார்ஜுனன் கண்ணில் படல. சரி, இவன் தான் கண்ணில் படல, நம்ம இப்ப கொஞ்சம் சக்தி ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவ பூஜை பண்ணணும்னு பூவெல்லாம் பொறிச்சுட்டு வந்தான். அந்த பூவை பொறிச்சுட்டு வந்து வச்சிருக்கான் கரையில. திடீர்னு பார்த்தா நர்மதா நதி வெள்ளமா எதிர்பக்கம் ஓடுறது. ஏன்? ஏன்னா இந்த கார்த்தவீரியார்ஜுனன் தன்னுடைய 1000 கைகளால அந்த நதிய மார்த்து திசையில ஓட விட்டு இருக்கான், உள்டாவா ஓட விட்டு இருக்கான். அதனால இவனுடைய பூக்கள்லாம் அடிச்சுட்டு போயிடுது இந்த வெள்ளம். கோபம் வந்து இங்க வந்து பார்த்தா இவன் படுத்துட்டு இருக்கான். ஓஹோ, நீதான் கார்த்தவீரியார்ஜுனனா, வரையா சண்டைக்கு அப்படின்னு கேக்குறான். அவன் அந்த சமயத்துல பயங்கரமான நிலைமையில இருக்கான். அவனுக்கு கண்ணு கூட தெரியலாம். அந்த மாதிரி ஒரு மதுபானம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ராவணன் சண்டைக்கு கூட்ட உடனே கிளம்பி போய் அவனை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி அவனை பராஜிதனா ஆக்கி கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுது. அப்பேற்பட்ட ராவணனை ஜெயித்தவன் இந்த கார்த்தவீரியார்ஜுனன். அப்புறம் வேற ஏதோ காரணத்தினால ராவணனுடைய தாத்தா வந்து குலஸ்தேர் வந்து கஷ்டப்பட்டு ராவணனை விடுவிச்சுண்டு போனார் கார்த்தவீரியார்ஜுனன் கிட்டே இருந்து. அப்புறம் அவன் மைத்திரி பண்ணிட்டுட்டான், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டுட்டான், அதெல்லாம் சரியா போச்சு. ஆனா ஒரு சமயம் கார்த்தவீரியார்ஜுனன் ராவணனை ஜெயித்தான். அந்த கார்த்தவீரியார்ஜுனனை என்ன பண்ணினார் ஒருத்தர், பரசுராமன். அவனை அடிச்சார் பரசுராமன். அவனை மட்டும் இல்ல, அவனை போல பல அரசர்களை அடிச்சார் பரசுராமர். என்ன காரணம்? இந்த கார்த்தவீரியார்ஜுனன் பரசுராமரனுடைய திருத்தகப்பனாரான ஜமதக்னி மகரிஷியை வதம் பண்ணினான். அதனால பரசுராமர் கோபம் கொண்டு எல்லா சத்திரியர்களையும் ஒழிப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சத்திரியர்களை ஒன்னொன்னா ஒழிக்க ஆரம்பிச்சார். அந்த சத்திரிய குலம் முழுவதும் ஒழிச்சாராம். அந்த குலத்தை ஒழிச்சு அந்த குலத்திலேந்து குல நாசத்திலேந்து வந்த ரத்தத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு குளம் பண்ணி அந்த குளத்துல இருக்கிற ரத்தத்தினால் தன்னுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணினார். அவ்வளவு கோபம் அவருக்கு வந்துடுத்து. அந்த மாதிரி ஒரு கோபமுடைய அவதாரமா எம்பெருமான் நாராயணன் வச்சிருக்காராம். எதுக்கு? அதர்மத்தை அப்படி நான் கண்டிக்கவும் செய்வேன் அப்படின்னு காண்பிக்க. அத சுவாமி வர்ணிக்கிறார். என்ன பண்ணினார்? தசசதபுஜ நிருபதி குல ருதிர. நிருபதி குலம்னா ராஜாக்களுடைய குலத்தினுடைய ரத்தத்தினால ருதிர ஜரபரித பிருதுதர தட்டாக. ஜரபரித்தனா ரத்தம் நிரம்பிய, பிருதுதர பெரிய தட்டாகத்துல குளத்துல அந்த ரத்தத்தை எடுத்து பித்ருக பிருகுபதி தர்ப்பித்த பித்ருக பிருகுபதி தன்னுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்ச பிருகுபதியான பரசுராமனுடைய சுகதி விஹதி நல்ல கதியை கொடுக்கக்கூடிய புண்ணியங்களை எடுத்த பருடிஷு பரிகா, அப்பேற்பட்ட பலத்தை உடையவனே அப்படிங்கிறார். என்ன நடந்தது? விஷ்ணு தனுஷில எம்பெருமான் பாணத்தை ஏத்துட்டான். பரசுராமனுடைய தனுஷில பாணத்துக்கு இலக்கு வேணும், இறை வேணும். அது என்ன இறை? பரசுராமரை கேட்டாராம் ராமன். என்ன இறை என்னுடைய பாணத்துக்கு? நீங்க தான் சொல்லணும் அப்படின்னார். பரசுராமன் சொன்னார், நீயே சொல்லு, உனக்கு என்ன இறையா எடுத்துக்கலாம்னு தோன்றதுன்னு சொல்லுன்னார். இவர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாராம். ஒன்னு, உம்முடைய கத்தியை அடிக்கிறேன், அல்லது உம்முடைய புண்ணியங்களை அடிக்கிறேன் அப்படின்னாராம். என்னுடைய கத்தியை அடிச்சுடாதப்பா, அடிச்சுட்டேன்னா எனக்கு சிக்கலாயிடும். என்ன சிக்கல்? இவர் ஒரு இடத்துல தங்க முடியாது பரசுராமர். ஏன்னா இந்த க்ஷத்திரியர்களெல்லாம் வென்று ஜெயிச்ச பூமி எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. க்ஷத்திரியர்கள்லாம் ரொம்ப நடுங்கின்னு இருக்கா. பரசுராமர் வரார் அப்படின்னாலே ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல கூட அவளுக்கு நடுக்கு வந்துடும். அதனால எல்லாரும் என்ன பண்ணினா, கஷ்யப மகரிஷி கிட்டக்க போய் சரணாகதி பண்ணி எப்படியாவது எங்களை காப்பாத்தணும்னு சொன்னான். அதனால கஷ்யப பிரஜாபதி பரசுராமர் கிட்டக்க போய் இந்த பூமி அனைத்தையும் எனக்கு தானமா கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிட்டார். பரசுராமர் ஜெயிச்ச பூமி எல்லாம் வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் அவர் சொன்னார், எனக்கு சொந்தமான பூமியில நீர் தங்க கூடாது, கிளம்பும் அப்படின்னு விட்டார். எங்க போவார் இவர்? பூமி முழுக்க இவருக்கு தானமா கொடுத்து விட்டார். அப்படி இருக்கச்சே எங்கதான் போக முடியும்? அதனால நான் சுத்தின்றே இருக்கேன், ஒரு இடத்துல தங்கல அப்படின்னு விட்டார். தங்கல அப்படின்னாலே சிக்கல் பாதி நீந்து போச்சு. தங்கி நின்று யுத்தம் பண்ணாதானே வதம் பண்ண முடியும். அதனாலேயே சத்திரியர்கள் பொழைச்சார்கள் அப்படின்னு நினைச்சார்களாம். அதுக்கும் மேல பரசுராமரும் அப்புறம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சு கொண்டு சத்திரியர்களை அப்படி
அந்நியாயமா வதம் பண்றதை நிறுத்தி விட்டார். அதெல்லாம் ஆச்சு. இப்போ அவருக்குதான் கதி தடப்பட்டு போச்சு. அவரால் வந்து ஒரு இடத்துல தங்க முடியல அப்படின்னா அவருடைய கதியானது தடப்பட்டு போச்சுன்னு அவர் என்ன பண்ணுவார், அவர் நடந்துட்டே இருக்கணுமே, அதனால கதி தடப்பட்டு போக முடியாது, போகக்கூடாது. அதனால என் கத்தியை நீ அடிக்காத, நீ என்ன பண்ணு, என்னுடைய புண்ணியங்களை அடிச்சு. சரி, புண்ணியங்கள் என்ன பண்ணும், புண்ணியங்கள் நல்ல கதியை கொடுக்கும், சுகதியை கொடுக்கும். அதான் சுவாமி சொல்றாரு இந்த இடத்துல, சுகதி விகதி, அந்த சுகதியை கொடுக்கக்கூடிய புண்ணியங்களை அடித்தார் ராமர் அப்படிங்கிறார். இந்த கதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இந்த என்டயர் வரலாற அவ்வளவு சுருக்கி வச்சிருக்கார். கதியை அடிக்கட்டுமா, வேண்டாம், சுகதியை கொடுக்கக்கூடிய புண்ணியங்களை அடி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த புண்ணியங்களை அடிச்சு பரசுராமர்களுடைய கர்வத்தை பங்கப்படுத்தி எம்பெருமான் ராமன் அயோத்திக்கு போய் சேர்ந்தார். அயோத்திக்கு போன உடனே சந்தோஷமா பெருமாளும் பிராட்டியும் இருந்தார்கள் அப்படிங்கறத போன சூர்ணிகையிலேயே பார்த்துட்டோம். சீதா கல்யாண சூர்ணிகையிலேயே அவர்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தார்கள் அயோத்தியில அப்படின்னு வர்ணிச்சுட்டார் சுவாமி. அதனால இதோட பாலகாண்டம் முடியறது. மேல 21வது சூர்ணிகை அயோத்தியா காண்டத்துல பிரவேசம். அயோத்தியா காண்டத்துல என்ன சொல்றார் சுவாமின்னு பார்த்தா, நேர பித்ருவச்சன பாலனத்துக்கு போயிட்டார். அனுத பய முஷித ஹிருதய பித்ருவச்சன பாலன பிரதிஜா வக்ஞாத யுவராஜ்யா. தசரதனுடைய பிள்ளையா இருந்து அவருக்கு செஞ்ச பெரிய காரியத்தை சொல்றார். தசரதனுடைய பிள்ளையா இருந்து ராமன் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டா, தசரதனுடைய ஹிருதயத்துல இருந்த பயத்தை போக்கினார். என்ன பயம் தசரதருக்கு, அனுத பயம், அவர் சொன்ன வாக்கு பொய்யாயிடுமோ அப்படிங்கிற பயம். அனுத்தம் அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம், அசத்தியம்னு அர்த்தம். அந்த அசத்தியம் தான் பேசினோம் அப்படிங்கிற அவதூறு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருந்ததுனால அவருடைய ஹிருதயமே திருடப்பட்டதாக ஆயிடுதான். முஷித ஹிருதயம் அப்படிங்கிறார். தசரதருக்கு கைகேயிக்கு வாக்கு கொடுத்த உடனே பிரஜையே இல்லை, அவர் மூர்ச்சையாயிட்டார். அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி ராமன் கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல போறோம்னு தெரியல, அப்படி தவிச்சுன்னு இருக்கார். எங்கேயாவது நான் இந்த வார்த்தையை சொல்லாமல் போயிட்டா நான் அசத்தியம் பேசினவன் அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் வேற. ஆனா புத்திர வாத்சல்யத்தினால சொல்றதுக்கும் மனசு வரல, அப்படி தவிச்சுன்னு இருந்த தசரதர் கிட்டக்க இவர் தானே போய் கைகேயி கிட்டேந்து தெரிஞ்சின்றதுனால, கைகேயி சொல்றா ராமனை கூப்பிட்டு, நீ காட்டுக்கு போகணும்னு உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவர் போய் நான் போறேன் அப்படின்னு தானே பிரதிஜை எடுத்துக்கிறார். இங்க தசரதர் கொடுத்த பிரதிஜையை அசத்தியம் ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக தசரதர் ஆக்ஞை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் பிரதிஜை எடுத்துக்கிறார். அந்த பிரதிஜையை எடுத்துட்டதுனால என்ன ஆச்சு, அவஜ்ஞாத யுவராஜ்யா, அவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டத்தை அவர் அவமதிச்சுட்டு போயிட்டாராம். அவமதிச்சுட்டுனா என்ன அர்த்தம், கண்டுக்கவே இல்லை, அதை பத்தி துளி கூட கவலைப்படலை. இப்பேற்பட்ட ராஜ்யம் நம்ம கையில இருந்து போறதே, ராஜாங்கிற பதவி போறதே அப்படிங்கிற கவலை அவருக்கு இல்லவே இல்லையா. அப்பாவனுடைய வாக்கை காப்பாத்தினோம், அப்பாவனுடைய ஹிருதயத்தில இருந்த பயத்தை போக்கினோம் அப்படிங்கிற சந்தோஷத்தினால அவருக்கு மிகவும் மன திருப்தி ஏற்பட்டுதான். துளசிதாஸ் சொல்லுவார், நவகயந்து ரகுபீர மனு ராஜு அலான சமான சூட ஜானி பன கவனு சுனி உர ஆனந்து அதிகான. அதாவது ராமருக்கு ராஜ்யம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா, ஒரு யானைக்கு விலங்கு போட்டு வச்சா எப்படி இருக்குமோ, காலில் கட்டி விட்டுட்டா செயினை போட்டு அதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உணர்ந்தாராம் எம்பெருமான். ராஜ்யம் இல்ல வனவாசம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யானைய ஃப்ரீயா விட்டுட்டா மாதிரி அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம். அந்த மாதிரி ராஜ்யம் பதவி அதையெல்லாம் துச்சமாக மதிச்சார். தன்னுடைய பிதாவினுடைய வாக்கியத்தை காப்பாத்துறதே அவருக்கு பெருமையாகவும் சிறந்ததாகவும் தெரிஞ்சுது அப்படிங்கறத கொண்டாடுறார் சுவாமி. இப்படி கிளம்பி காட்டுக்கு போறார் எம்பெருமான். காட்டுக்கு போனா முத முதல்ல அவர் சந்திச்சது குகப்பெருமானை. அத ரொம்ப அழகா சொல்றார் சின்னதா ஒரு சூர்ணிகையில, நிஷாதராஜ சௌஹிருத சூச்சித சௌஷீல்ய சாகரா. நிஷாதராஜன்னு சொல்லக்கூடிய வேடுவ ராஜனான குகன், அந்த குகனுடைய சக்கியத்தை கொண்டதுனால தான் சௌஷீல்ய சாகரன் அப்படிங்கறத காண்பிச்சார். சௌஷீல்யம், சௌஷீல்யம்னா என்ன, அதி நீச்சைஹி சக நீரந்திர சம்சலேஷம் சௌஷீல்யம், அதாவது தன்னோட ரொம்பவும்
தாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் கிட்டக்க வரையற கலப்பது சம்ஸ்லேஷம் பண்ணுவது சௌலபியமாக ஆகும். அப்பேற்பட்ட சம்ஸ்லேஷத்தை பண்ணினாராம் முகப்பெருமான் கிட்டக. ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்திகள் எல்லாம் சுவாமியினுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அந்த உகப்பை காண்பிக்கிறதுக்காகவே சௌஷீல்ய சாகரா அப்படிங்கிற பதத்தை போடுறார். திருமங்கை ஆழ்வார் தான் குஹனுடைய கதையை ரொம்ப அழகா சொல்றார். குஹன் என்ன சொன்னான், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இரண்டு அப்படிங்கிறார். குஹன் ராமனை சந்திச்ச உடனே ராமன் குஷலம் விசாரித்தார் குஹன, அவனை சேர்த்து கட்டிண்டார். குஹனுக்கு கண்ண தண்ணி வந்து விடுதான், ராமா நான் ஏழை ராமா, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் ஏதலன் ராமா, எனக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாது. எங்க அம்மா கிட்ட போய் நான் பேசணும்னா எப்படி பேசுவேன் தெரியுமா, அம்மா எனக்கு சாதம் போடுறியா இல்லதான் நான் உன்ன வெட்டட்டுமா அப்படின்னு தான் பேசுவேன், அப்படிதான் எனக்கு பேச தெரியும், பேச கூட தெரியாது. கீழ்மகன் ராமனா, என்னுடைய குலம் சொல்லிக்க தகுந்த குலமா அது, நிஷாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குலத்துல வந்தவன் தான். அப்படி இருந்தும் இறங்கி நீ என்ன சொன்ன, மானைமான் மடநோக்கி உன் தோழி கும்பி எம்பி, இதோ இவள் இருக்காளே கண்ணழகுடையவள் சுலோச்சனா சீதை, இவள் உன் தோழி அப்படின்னார். உம்பி எம்பி, இந்த லக்ஷ்மணன் இருக்கானே அவன் உன் தம்பி, அதனால என் தம்பி அப்படின்னார். உகந்து தோழன் நீ எனக்கு, என்னுடைய உகந்த தோழன் நீ அப்படின்னு சொல்லி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திட, என்னோட மனசுல இந்த நீ சொன்ன சொற்கள் வந்தவுடனே ராமா அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆழிவண்ணா நீ ஆழிவண்ணன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு விட்டார். ஆழிவண்ணன்னா என்ன, சமுத்திரம் போன்றவன் சௌஷீல்ய சாகரன் அர்த்தம். அந்த ஆழிவண்ணாங்கிற சொல்ல சௌஷீல்ய சாகரா அப்படின்னு எடுத்து சுவாமி போடுறார். அப்பேற்பட்ட சௌஷீல்யமாகிற குணத்தை காண்பித்த இடம் குகப்பெருமானை சந்தித்தல், அதை கொண்டாடினார் சுவாமி. மேல குகப்பெருமானை சந்திச்சுட்டு எங்க போறாருன்னு பார்த்தா பரத்வாஜனுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தார். கங்கையை கடந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் பிரயாக க்ஷேத்திரத்துல. பரத்வாஜர் அவரை உபசரிச்சு அவருக்கு நல்லதா ஒரு யோசனை சொன்னாராம். இங்க கொஞ்ச தூரத்துல சித்திரக்கூட மலை இருக்கு, அங்க போய் நீங்கள்லாம் வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அத சொல்றார் சுவாமி, பரத்வாஜ சாசன பரிகிரகீத விசித்திர சித்திரக்கூட்ட கிரிகடகட ரம்யாவசதா. பரத்வாஜர்னுடைய சாசனத்தை ஏற்றுக்கொண்டு, பரத்வாஜர் சொன்னத்தை ஏற்றுக்கொண்டு பரிகிரகீத விசித்திர சித்திரக்கூட்ட அழகிய சித்திரக்கூட்டத்துக்கு கிரி கட்டக்கட்ட ரம்யாவசதா, அந்த மலையினுடைய அடிவாரத்துல போய் ரம்யமாக தங்கினாராம். அதாவது இவரை காட்டுக்கு போ சொல்லிட்டார் அப்படிங்கிற வருத்தம் இவருக்கு துளி கூட இல்லை அப்படிங்கறத காண்பிக்கிறார். ஏன்னா ராமன் தானே சொன்ன வார்த்தை, சித்திரக்கூட்ட மலையை பார்த்த பொழுது அங்க போய் லக்ஷ்மணன் கிட்டக்க சொன்னார், லக்ஷ்மணா இங்க என் மனசானது ஒன்றி போயிடுதுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீயும் சீதையும் இங்க இருக்கும் பொழுது எனக்கு அயோத்தியா வாசத்தை விட இதுதான் உகந்ததாக இருக்கு அப்படின்னு எம்பெருமானே சொல்றார். என் மனம் இதிலே லயித்தது, பூர்த்தி அடைந்தது அப்படின்னு சொல்றார். குருஷ்வாவசதம் சௌமிய வாசேமே பிரதம் மனஹா, இப்படி என் மனதை கவர்ந்த இந்த இடத்தை நம்மளுடைய வாசஸ்தானமாக நீ ஆக்கு அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு ஆணையிட்டார். லக்ஷ்மணனும் பர்ணசாலை அமைத்தார். இப்படி எல்லார் சொல்றதையும் கேட்டுட்டே இருக்காரே ராமர். அப்பா சொன்னார் காட்டுக்கு போனார், அப்பா சொன்னார்னா என்ன, மனசுல நினைச்சார் அதை ஏத்துட்டு காட்டுக்கு வந்துட்டார். பரத்வாஜர் சொன்னார் சித்திரக்கூட்டத்துக்கு வந்தார். இப்படி எல்லாருடைய சாசனத்தையும் ஏத்துட்டே இருக்காரே, இவருக்குன்னு தனியா விருப்பு வெறுப்பு உண்டா கிடையாதா அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் சந்தேகம் வந்துட போறதேன்னு நினைச்சு சுவாமி அழகா ஒரு சூட்டிங்க போடுறார். அனன்ய சாசனியா, இவர் மேல சாசனம் செலுத்தக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, இவர் தானே தனக்கு சாசித்தார், அவர்தான் சாசனம் பண்ணுவார், அவருடைய திருவுள்ளப்படி மத்தவா நடந்துக்கிற மாதிரி லீலை அமைப்பார். இவருக்கு காட்டுக்கு போகணும், ராட்சச வதம் பண்ணணும், அப்பதான் ரிஷிகளை சம்ரட்சிக்க முடியும், அதுக்காக பிதாவினுடைய ஆக்ஞையை ஏற்கொண்ட மாதிரி ஒரு சாசனம் பண்ணினார். அதே போல இவருக்கு சித்திரக்கூட்ட மலையில வந்து தங்கணும், அங்க அற்புதமா ஒரு விருத்தாந்தம் நடக்க போறது அடுத்ததுக்கு அடுத்த சூர்ணிக்கையில பார்க்க போறோம் நம்ம. அந்த அற்புதமான விருத்தாந்தம் நடக்கணுங்கிறதுக்காக சித்திரக்கூட்டம் வந்து சேரணும், அதனால பரத்வாஜர் வாயால் அந்த வார்த்தையை சொல்லி அந்த சாசனத்தை ஏற்கொண்ட மாதிரி ஏற்கொண்டாரே தவிர உண்மையில இவர் அனன்ய சாசனியர் அப்படின்னு நமக்கு சொன்னார் சுவாமி. அழகா இப்படி சித்திரக்கூட்ட மலையில தங்கி இருக்கும் பொழுது
என்ன நடந்ததுன்னு தெரியும். நமக்கு முக்கியமான கட்டம் ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதாழ்வான் வந்து சேர்ந்தார். அந்த இடத்துல பரதாழ்வானுக்கு சேதி வந்துடுத்து ராமன் காட்டுக்கு போயிட்டார், தசரதனுடைய சரம கைங்கரியம் நேர்ந்திருக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போன பரதன் அயோத்திக்கு திரும்பி வந்த உடனே அங்க ராமன் இல்லைங்கிறத பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டு திருப்பி ராமனை ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக சித்திரகூட்டம் வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்தவர்கிட்ட தன்னுடைய அனன்ய சாசனீயத்துவத்தை காண்பிக்கிறார் என்கிறவன். அவர் நினைச்சது காட்டுக்கு போகணும்னு. பரதன் எவ்வளவு பிரார்த்திச்சாலும் திரும்பி வரதுக்கு அவர் தயாராகவே இல்லை. பரதன் எப்படி பிரார்த்திச்சார், எம்பெருமான் எப்படி மறுத்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாத்தையும் ஒரே சுண்டிக்கையில சொல்றார் சுவாமி. பிரணத பரத மகுண்டத்தட்ட சுகட்டித பாதுகா கிரியாபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோகக்ஷேமா. பரதன் வந்து பிரணத பரதனாக இருந்தார், விழுந்து சேவிச்சார், கண்ணீரால அவருடைய திருவடியை நினைச்சுட்டாராம். எம்பெருமானுடைய திருவடியை, ராமனுடைய திருவடியை பரதனுடைய கண்ணீர் நினைச்சுட்டு அவருடைய சித்தமானது ராமனை கவர்ந்துடுத்து. அப்பேற்பட்ட பக்தி, அப்பேற்பட்ட ஸ்ரத்தையோட வந்திருக்கான், ஜடாமுடி தரிச்சுண்டு வந்திருக்கான் பரதன். அவன் சௌகுமாரியமுடைய ராஜகுமாரன், இப்ப ராஜாவாகணும்னு எல்லாரும் தீர்மானிச்சிருக்கா, அது எல்லாம் வேண்டான்னு ராமனை வேண்டி வந்திருக்கார் காட்டுக்கு. இத பார்த்துண்டு பரதனை சேர்த்து கட்டிண்டார் ராமன், தன்னுடைய கையால வருடி கொடுத்தார், தடவி கொடுத்தார், எல்லாம் ஆச்சு. ஆனா அண்ணா நீங்க திருப்பி வரணும் அப்படிங்கிற வார்த்தை சொன்ன உடனே ராமன் மாறிட்டார், கிடையவே கிடையாது, இந்த ஹிமாலயத்தினுடைய பனி உருகலாம், இந்த சாகரம் தன்னுடைய எல்லைய மீறி கடந்து வரலாம், சுனாமி கூட வரலாம், ஆனா என்னுடைய வார்த்தையை மீறி நான் திருப்பி வரமாட்டேன் அப்படின்னு. பரதனோ பிடிவாதமா இருக்கார், பிராயோபவேசமா உட்கார்ந்து விட்டார், அண்ணா வந்தாதான் திருப்பி போடுது. வசிஷ்டர் ஜாபாலி எல்லாரும் சொல்லி பாக்குறா, பரதன் சொன்னதை ஏத்துக்கணும்னு எம்பெருமான் கிட்ட சொல்லி பார்த்தா, அவர் தான் இன்னும் பிடிவாதக்காரன்னு தெரிஞ்சுட்டு கடைசியில சமரசம் பண்ணி எம்பெருமானுடைய ஸ்ரீ பாதுகைகளை பரதனுக்கு மகுடத்துல சூட்டி பாதுகையை பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல சுவாமி அழகா சொன்னார். பிரணத பரத மகுட்ட தட்ட அவனுடைய மகுட்டமாக இந்த பாதுகையை வைத்தார்களாம். பரதனுடைய சிரசுல பாதுகை வச்சது அவனுக்கு மகுடம் சூட்டினது போல ஆச்சாம். மகுட்ட தட்ட சுகட்டித பாதுகா கிரியாபிஷேக, அந்த உயர்ந்த பாதுகையினுடைய அபிஷேகம் அப்புறம் நடந்தது. பரதன் போய் பாதுகைகளை சிம்மாசனத்துல வச்சு அப்புறமா அபிஷேகம் பண்ணினான். அப்படி பாதுகா பட்டாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, சர்வலோக யோக க்ஷேமா, உலகத்துக்கு யோகமும் க்ஷேமமும் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறார் சுவாமி. இது வால்மீகி பகவானுடைய பதங்களே. வால்மீகி பகவான் பாதுகா பட்டாபிஷேகம் சொல்லும் பொழுது என்ன சொல்றார், அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசிதா, யோகக்ஷேமத்தை கொடுத்தது பாதுகைகள் அப்படின்னு வால்மீகி பகவான் சொன்னதை அதே வார்த்தையாக உபயோகிச்சு சுவாமி தேசிகனும் சொல்றார். யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்ன, யோகம்னா புதுசு புதுசா ஐஸ்வர்யம் வந்து சேர்றது, யோகம்னா சேர்க்கை, க்ஷேமம்னா இருக்கிறது சௌக்கியமா க்ஷேமமா இருக்கிறது, இருக்கிற ஐஸ்வர்யமும் நிலைச்சி இருக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி பாதுகா ராஜ்யம் அற்புதமாக நடந்துதான், யோக க்ஷேமத்தோட நடந்தது அப்படின்னு சொன்னார். அற்புதமா பாதுகா பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. இதோட அயோத்தியா காண்ட கதையில இல்லாத ஒரு கதை, ஆனா அயோத்தியா காண்ட சமயத்துல நடந்த ஒரு கதையை சுவாமி தேசிகன் சொல்றார். அயோத்தியா காண்டத்துல சித்திரக்கூட்டத்துல இருக்கும் பொழுது ஒருவன் வந்து சேர்றான், காக்காசுரன். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இந்த காக்காசுர விருத்தாந்தத்தை ரொம்ப அழகா சுவாமி அனுபவிக்கிறார். இந்த விருத்தாந்தத்தை வால்மீகி ராமாயணத்துல சீதாதேவி ஹனுமானுக்கு சுந்தர காண்டத்துல சொல்றான், ஆனா சுவாமி தேசிகன் இதை அயோத்தியா காண்டத்திலே எடுத்துட்டார். அதனால அந்த கதையை இப்ப பார்க்கலாம், என்ன ஆச்சு சித்திரக்கூட்ட மலையில அப்படின்னு பார்த்தா, பிஷி தருச்சி வலமதன தனய பலிபு கருகதி சரபச சயன திருணசகல பரிபதன பய சகித சகல சுர முனிவர பகுமத மகாஸ்திர சாமர்த்தியா. பிஷித ருச்சி, மாம்சத்துல ஆசை உடைய ஒருவன் வந்து சேர்ந்தான். அவன் யாருன்னு கேட்டா வலமதன தனய, வலமதனன் அப்படிங்கிறது இந்திரன், இந்திரனுடைய பிள்ளை, இவன் தான் ஜெயந்தன் அப்படின்னு பெயர் கொண்டவனாம். இந்த ஜெயந்தன், இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன், ஒரு காக்கை வடிவில, பலிபுக் அப்படின்னா காக்கான்னு அர்த்தம், அந்த பலிபுக்கினுடைய வடிவில வந்தான்.
வந்தவன் என்ன பண்ணினான், சீதா பிராட்டி கிட்டக்க அபச்சாரப்பட்டான். அபச்சாரப்பட்ட உடனே எம்பெருமான் என்ன பண்ணினார், எம்பெருமான் அப்போதான் மந்தாக்கினி நதியில போய் நீச்சல்லாம் அடிச்சுட்டு வந்து ரொம்ப சிரம பரிகாரம் பண்றதுக்காக சீதா பிராட்டியினுடைய திருமடியில கண் வளர்ந்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல இந்த காக்கை வந்து சீதா பிராட்டி கிட்ட அபச்சாரப்பட்டு அவளுடைய திருமேனியிலேந்து ரத்தம் சிந்துற அளவுக்கு பண்ணி அது எம்பெருமான் மேல விழ எம்பெருமான் கண் விழிச்சு பார்த்தார். எந்த இடத்துல இருந்து கண் விழிச்சு பார்த்தார் அப்படிங்கறத சொல்றார். சயன திருணசகல, தர்ப சயனத்துல படுத்துட்டு இருக்கார். ஒரு தர்பத்தை போட்டுட்டு சீதா பிராட்டியினுடைய மடியில தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார். அந்த அவர் படுத்துட்டு இருக்கிற அந்த தர்ப சயனத்துல உள்ள ஒரு புல்லினுடைய நுனியை பிடுங்கி திருணசகல தூக்கி எரிஞ்சார். அது என்ன பண்ணிது, இவனை துரத்திட்டு அனுகதி, எப்படி துரத்திட்டு, சரபச கடகடான்னு துரத்திட்டான். ஓ திரியறான் திரியறான் திரியறான், லோகங்கள்லாம் சுத்தி சுத்தி திரியறான், மூணு லோகத்தையும் சுத்தறானா, அப்படி சுத்தி திரிஞ்சான். இதுவும் பின்னாடியே துரத்துறது, துரத்தின்றே இருக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் பயம் வந்துடுதான். பய சக்கிட்ட அது எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் பயம். ஏன்னா தெரியாதரமா இந்த காக்கைக்கு யாராவது போய் உதவி பண்ண போய் அந்த திருணசகலமானது அவ மேல வந்துட்டா என்ன ஆறுது அப்படிங்கிற பயமா. பய சக்கிட்ட போய் பெரியவர்களுக்கெல்லாம் பயம் வரும், பக்தர்களுக்கெல்லாம் என்ன ஆகும், முனிவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும், சகல சுர முனிவர பகுமத்த அவள்லாம் பகுமானிக்கிறாத்த, அப்பேற்பட்ட மகாஸ்திர சாமர்த்தியா, அப்பேற்பட்ட புல்லையும் ஆயுதமாக கொள்ளக்கூடிய வல்லவன் மகாஸ்திர சாமர்த்தியன் இவன் அப்படின்னு சொன்னார். இப்படி காக்கை சுத்தின்னு இருக்கு, சுத்து சுத்துன்னு சுத்தறது, எங்கெல்லாம் சுத்திட்டு, துருகிணஹர வலமதன துராரக்ஷ சரலக்ஷ்யா அப்படின்னா, துருகிணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா கிட்டக போச்சு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அடுத்தது ஹர சிவன் கிட்டக போச்சு, பிரயோஜனம் இல்லை. அடுத்தது வலமதன தன்னுடைய அப்பா கிட்டக இந்திரன் கிட்டக போச்சு, பிரயோஜனமே இல்லை. அவள்லாம் என்ன பண்ணினா துராரக்ஷ சரலக்ஷ்யா, ஏறெடுத்து கூட பார்க்கல இந்த காக்கையை, திரும்பி கூட பார்க்கல அவள்லாம். ஏன்னா அவளுக்கெல்லாம் பயம், பய சக்கித்தாளா இருக்காள் அவள்தான். அதனால இது என்ன பண்ணிட்டு, பாவம் த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம், ராகவன் கிட்டக்கே வந்து மூணு உலகத்தையும் சுத்தி வந்து காலில் விழுந்தது இந்த காக்கை. அந்த காக்கை காலில் விழுந்த உடனே என்ன ஆச்சு, பாத்ம புராணம் சொல்லும், அந்த காக்கை விழத் தெரியாம எம்பெருமானுடைய திருவடி கிட்டக்க காலை நீக்கிட்டு விழுந்துதான். சீதா பிராட்டி இது தனக்கு பண்ணின எல்லா கஷ்டத்தையும் மறந்து அதோடைய தலையை திருப்பி எம்பெருமான் திருவடி கிட்டக்க வச்சு அதை காப்பாத்தினான், காப்பாத்திட்டான். சரணாகதி பண்ணினோடே உயிர் பிழைச்சுட்டாங்க. ஆனா ராம பாணத்துக்கு இலக்கு வேணும், எதை இலக்காக கொள்றது அப்படின்னு பார்த்தா அந்த காக்கை ரொம்ப ஸ்மார்ட், என்னோட கண் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுது. அதனால அந்த கண்ணை எடுத்துட்டார் பெருமான், ஒரு கண்ணை எடுத்தார். கண்ணை எடுத்தவர் சும்மா இருக்கலாம், முடியும் என்ன பண்ணினார், அனுகிரகம் பண்ணினார். ஒரு கண்ணை வச்சுட்டாலும் ரெண்டு சைடு நீ பார்க்க முடியும் அப்படின்னு. அதனால காக்கைகளால ஒரே கண்ணை வச்சு ரெண்டு பக்கமும் இன்னைக்கும் பார்க்க முடியும். அந்த காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுதான், இப்படியா இருப்பா, கா சீதே கஹா ராமஹா கா கஹா கா கஹா கத்தி தான், அன்னில என்ன காக்காய்கள் காக்கா காக்கான்னு கத்துறது. இந்த மாதிரி காக்காசுரனுடைய கண்ணை அறுத்த வரலாறை, அவனுக்கு யாரும் அபயம் கொடுக்காத வரலாறை, இவர் மட்டும் அபயம் கொடுத்த வரலாறை அழகாக ரெண்டு சூழ்நிலையில சொன்னார். இந்த சூழ்நிலையினுடைய கடைசியில என்ன சொல்றார் இவர், துராரக்ஷ சரலக்ஷ்யா அப்படின்னா, அதாவது இவருடைய சரத்துக்கு லட்சியமாக, இவருடைய அம்புக்கு இலக்காக எதை வச்சார், இந்த காக்கையினுடைய லட்சியத்தை வச்சார், அவனுடைய கண்ணை வச்சார் அப்படிங்கிற அழக சொல்றார். துரா ரக்ஷர லட்சியா அப்படின்னு ஒரு பாடம் உண்டு, அதாவது யாருமே காப்பாத்தல இந்த காக்கையை, துர அரக்ஷ அப்படின்னு சொல்லிட்டான், இல்ல துரா லக்ஷ சரலக்ஷா அப்படின்னா யாருமே லட்சியமும் பண்ணல இந்த காக்கைய அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இப்படி பதார்த்தங்களுடைய மகிமையை பார்க்க போனோம்னா அஞ்சு நாள்ல உபன்யாசம் முடியாது, அதனால மேல போகலாம். இப்ப இதோட அயோத்தியா காண்டமானது முடிஞ்சு விடுத்து, மகாவீர வைபவத்துல அயோத்தியா காண்டம் இதோட முடியறது, காக்காசுர விற்பாந்தத்தோட மேல அரண்ய காண்டம் தொடங்கிறது. அரண்ய காண்டத்துல எம்பெருமான் தண்டகா வனத்துல புகுந்த உடனே ரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்ணினார்கள், அதை சொல்றார் சுவாமி. தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா, அந்த தண்டகா வனம் அப்படிங்கிறது தபோவனமா, தபஸ் செய்யக்கூடிய ரிஷிகள் இருக்கக்கூடிய வனம். அந்த வனத்துல ஒரு பாரிஜாத மரமாக விளங்கினாராம் எம்பெருமான். எப்படி பாரிஜாத மரமாக விளங்கினார்னு பார்த்தா,
பாரிஜாதம் கல்பக விருட்சம் இதெல்லாம் நாம் நினைச்சத தரக்கூடிய வலிமையை உடையது. அப்பேற்பட்ட ரிஷிகள் நினைச்சத அவர்களுக்கு பிரதானம் பண்ணக்கூடிய அபய பிரதானம் பண்ணக்கூடியவனாக ராமன் அங்க வந்து சேர்ந்தானாம். ராமன் என்ன சொன்னார், ரிஷிகள் சரணாகதி பண்ண உடனே நைவமர்ஹத மாம்பக்தும் ஆக்ஞாபியோகம் தபஸ்வினாம், நீங்க வந்து என்ன பிரார்த்திக்க கூடாது காப்பாத்து அப்படின்னு சொல்லி என்ன ஆக்ஞையிடணும், எங்க அப்பா என்ன காட்டுக்கு அமிச்சதே இதுக்காக தான் அப்படின்னு விட்டார். அதனால ரிஷிகளுக்கெல்லாம் சந்தோஷம், நாம் கேட்ட வரத்தை கொடுத்த பாரிஜாத்தமாக இவர் இருக்காரே அப்படின்னு பாக்குறார். பாரிஜாத்த மரமானது ஒரு இடத்துல ஸ்தாவரமா தான் இருக்கும், ஒரே இடத்துல நிற்கும், ஆனா இவர் எப்படி ஜங்கம பாரிஜாத்தா, திரியக்கூடிய பாரிஜாத்த மரம் அப்படிங்கிறார், சஞ்சாரம் பண்ணக்கூடிய பாரிஜாத்த மரமாக எப்பெருமான் தண்டகாவனத்துல சுற்றியிருந்தாராம். அப்படி வந்தவர் முத முதல்ல தண்டகாவனத்துல சந்திச்சது யார, விராதன், விராத ஹரிண சார்தூலா, விராதன் அப்படிங்கிறவன் சீதையை தூக்கிட்டு போயிட்டான் முதல்ல. அவனை துரத்தின்றே ராமனும் லக்ஷ்மணனும் போக அவளை கீழே விட்டுட்டு இவா ரெண்டு பேரையும் தூக்கிட்டு அவன் அடுத்த வனத்துக்கு ஓடிட்டான். ஓடின உடனே ராமனும் லக்ஷ்மணனும் நன்னா சண்டை போட்டு அந்த விராதனை கீழே தள்ளி அவனை ஒரு குழிக்குள்ள புதைக்கணுமா, அப்படி புதைச்சாதான் அவன் மாண்டு போவானும். அதை தெரிஞ்சுண்டு லக்ஷ்மணனை குழி தோண்ட சொல்லிட்டு ராமன் என்ன பண்ணினார், இந்த விராதனுடைய கழுத்துல தன்னுடைய காலை வச்சுண்டு நின்றான். தஸ்தௌ விராதமாக்ரம்ய கண்டே பாதேன வீரியவான் அப்படி வச்சுட்டு இருந்தார் கால. ஒரு ஷார்தூலம் அதாவது சிறுத்தை ஒரு மான அடிச்சுதுன்னு அப்படிதான் அடிவான், அந்த மானுடைய கழுத்துல காலை வைக்குமா, அதே மாதிரி எம்பெருமான் சம்மாரம் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்து கவனிச்சு சுவாமி பதம் போடுறாங்க. விராத ஹரிண ஷார்தூலா, விராதன் அப்படிங்கிற மானை அடிச்ச சிறுத்தையான ஷார்தூலனான எம்பெருமான் அப்படிங்கிறார். மேல என்னாச்சு, வில்லுளி தபௌபல மக கலம ரஜஞ்சர மிருக மிருகயாரம்ப சம்பிருத சீரபிருத அனுரோதா. இந்த ரிஷிகள்லாம் நிறைய யாகங்கள் பண்றான், பகுபல மக அப்படிங்கிறான், மகன யாகம் அர்த்தம், யாகங்கள் நிறைய பலன்களை அளிக்கக்கூடியவை. பகுபல மக, அந்த யாகங்கள் வந்து ஒரு பயிர் போன்றது, கலம கலமன பயிர் அர்த்தம், அந்த பயிர் போன்ற யாகங்களை மேயறதுக்காக சில மிருகங்கள்லாம் வந்து சேர்ந்தது. மிருகங்கள்னா இந்த ராட்சசர்களை சொல்ற, அந்த மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சு, மிருக மிருகயாரம்ப அப்படி வேட்டையாட ஆரம்பிச்சு என்ன பண்ணினார், விலுளித்த அவர்களை நாசம் பண்ணி அதனால சம்பிருத சீரபிருத அனுரோதா சம்ரக்ஷிச்சார். சம்பிருத யார, சீரபிருத், சீர வஸ்திரத்தை உடையவர்கள், மராவுரி தரிச்ச இந்த ரிஷிகளை காப்பாத்தி அதனால அவர்களுடைய பிரசன்சையை பெற்றார். அனுரோதா அப்படின்னு சொல்றார், எந்த எந்த ராட்சசர்களை எந்த எந்த மிருகங்களை மாய்த்தார் அப்படின்னு அடுத்த சூர்ணிக்கைகள்ல அடுக்கிறார். ரொம்ப அழகான சூர்ணிக்கைகள், ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு சொல்லி முடிச்சுடுறேன், இல்லைன்னா கஷ்டம் அஞ்சு நாள்ல முடிக்கிறது. என்ன பண்ணினார், திரிசிர சிரஹா திருதயதி மிர நிராச வாசரகரா, திரிசிரஸ் அப்படிங்கிற இருட்டை ஒரு சூரியனை போல விரட்டினாராம். இது எல்லாம் சுவாமி பதங்கள் போடுறத பார்த்தா அத்தனையும் ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து எவ்வளவு சூக்ஷ்மமா கவனிச்சு போட்டிருக்காரு தெரியுது. இந்த திரிசிரஸ்னுடைய வதத்தை சொல்லும் பொழுது வால்மீகி பகவான் தேஜஸ்வியான ராமன் பண்ணின வதம் அப்படிங்கிறார். அந்த தேஜஸ்விங்கிற பதத்தை எடுத்து நியபாயத தேஜஸ்வி சதுரஸ்தஸ்ய வாஜினா அப்படிங்கிறார், தேஜஸ்விங்கிற பதத்தை எடுத்து சூரியனாகிற ராமன் திரிசிரஸ் அப்படிங்கிற இருட்டை விரட்டினார் அப்படின்னு போடுறார். இருட்ட விரட்டின அந்த சூரியனுக்கு வெப்பம் இருக்கும் இல்லையா, அந்த வெப்பத்தினால சமுத்திரங்கள் கொந்தளிச்சு போயிடுமா, அந்த மாதிரி சமுத்திரம் போல இருக்கக்கூடிய தூஷணனை சோஷித்தார் பெருமான் அடுத்த சூர்ணிகையில சொல்றார். தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷணா, தூஷணனை வதம் செய்ததுக்கு அப்புறம் ரிஷிகள்லாம் விஜய கோஷணம் பண்றான். வால்மீகி பகவான் எடுக்கிறார் அந்த இடத்துல, சாது சாது விதி காக்குஸ்தம் சர்வபூதான்ய பூஜையன், சாது சாது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹெயில் பண்றாளாம் ராமபிரான். அதை சொல்றார் சுவாமி இந்த இடத்துல விஜய கோஷணா. அடுத்தது ஒருத்தம் வந்தான், யாரு, கரன், கரதர கரதரு கண்டன சண்ட பவனா, அதி க்ரூரமான கரதர கரதரு, கரன் அப்படிங்கிறவன் ஒரு தருவை போல மரத்தை போல இருந்தானா, மரத்தை எது போய் மாய்க்கும், சண்ட பவனா சண்டமாருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய காற்றானது எப்படி ஒரு மரத்தை வீழ்த்துமோ அந்த மாதிரி வீழ்த்தினாராம் ராமபிரான்.
அப்படியே வால்மீகி பகவான் போட்டதை இவர் போடுறார். என்ன ஆச்சு? கரவதத்தும் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அவர்? பார்த்தா சமபாதகரோ பூமௌதியமானா, அவருடைய சரத்தினுடைய அக்னினால அப்படியே விருட்சம் விழறது போல விழுந்தானாம் கரன். அதை அப்படியே எடுத்து சொல்றார் சுவாமி, கர 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 தரு கண்டன சண்ட பவனா. அடுத்தது என்னாச்சு? இவாள்லாம் பெரியவாள்லாம் போயிட்டான். அடுத்தது ஆர்மி வருது. ஆர்மி எப்படி? 14,000 ராட்சசர்களுடைய சேனை. அந்த 14,000 ராட்சசர்களையும் ஒரு யானை வந்து கோரை காடை எப்படி அழிக்குமோ அந்த மாதிரி அழிச்சாராம். திரிசப்தரக்ஷ சஹஸ்ரநலவன விலோலன மகாகலபா. அப்பேற்பட்டவர் யாரு? அசஹாய சூரா. இதெல்லாம் எப்படி பண்ணினார் பாவர்? ஒத்தரா நின்றுட்டு பண்ணினார். 14,000 ராட்சசர்கள் வந்திருக்கா, கரன் தூஷணன் திருசிரஸ் எல்லாரும் வந்திருக்கா. இவர் பெருமை இருக்கார், இவர்கிட்ட ரதம் உண்டா, குதிரை உண்டா, யானை உண்டா, ஒண்ணு கிடையாது. பெருமை பதாதியா இருந்துட்டு இந்த யுத்தத்தை இவர் பண்ணிருக்கார். ஏகஸ்டராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி ஹதான்யேகே நராமேண மானுஷேன பதாதினா சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம். 14,000 பீஷ்மமான ராட்சசர்களை ஒருவராக நடந்துண்டே தரையில் இருந்துண்டே வதம் செய்த அசகாய சூரன். யாருமே உதவிக்கு கிடையாது, சகாயத்துக்கு கிடையாது, தேவையில்லை இவருக்கு. அப்படி இருந்தும் இவருக்கு ஏதாவது ஹானி வந்ததோ? கிடையவே கிடையாது. அலபாய சாசா, இவருக்கு ஒரு அபாயமே வராது. அப்பேற்பட்ட சாகசத்தை உடையவர், இப்பேற்பட்ட அசகாய சூரனாக அனபாய சாகசனாக இருந்துட்டு வந்து சேர்ந்தார் எம்பெருமான். யுத்தத்தை முடிச்சுண்டு வந்து சேர்ந்தா என்ன ஆச்சு? அவருக்கு வாழ்க்கையிலே பெரிய சன்மானம் கிடைச்சு. என்ன சன்மானம்? அங்கேருந்து பிராட்டி வந்து ஓடி வந்து எம்பெருமான ஆலிங்கனம் பண்ணிட்டா. அத ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி. மகித மகாமிருத தரிசன முதித முதித மைதிலி திருடத பரிரம்பண விபவ விரோபித விகட வீர பிரணாம். இந்த மகித முக்கியமான போற்றப்படக்கூடிய மகாமிருத பெரிய யுத்தத்தை பார்த்தாள். தரிசனமுதித பார்த்து சந்தோஷப்பட்டாள். யாரு? மைத்திலி. மைத்திலிங்கிறவள் மிதிலா நகரத்து பெண்மணி, விதேக ராஜகுமாரியான சீதை. அவள் என்ன பண்ணினா? திருட தர பரிரம்பண காடாலிங்கனம் பண்ணினாளாம் எம்பெருமான. அதனால என்ன ஆச்சு? விபவ விரோபித விகட வீரவ்ரணா. அதனுடைய பெருமையாலே எம்பெருமானுடைய திருவுடம்பில் இருக்கக்கூடிய ரணங்கள் எல்லாம் ஆறிப்போச்சு. இப்பதானே கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னோம், அனபாய சாகசனாக யுத்தம் பண்ணினார். யுத்தத்தினால இவருக்கு எந்த ஹானியும் ஏற்படல அப்படின்னு சொன்னோமே. யுத்தம் பண்ணி முடிச்ச உடனே அவர் ரத்தமயமாதான் வந்தார். பிராட்டி ஆலிங்கனம் பண்ணி கொண்டாலோ இல்லையோ, அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சாம் படு தெரியாம. அப்பேற்பட்ட தன்னுடைய சம்சலேஷத்தை பிராட்டி இந்த இடத்துல எம்பெருமானுக்கு பரிசாக கொடுத்தா. அதுல பல சூக்ஷ்மமான விஷயங்கள் உண்டு. எதுக்காக பிராட்டி இப்படி பண்ணா அப்படிங்கறதெல்லாம் வால்மீகி ராமாயணத்திலையும் பார்த்திருக்கிறோம். என்ன ஆச்சுன்னா, விதேக ராஜகுமாரியான சீதை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படின்னு வால்மீகி பகவான் சொன்னார். தம் திருஷ்டுவா சத்ருவந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவாம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி வர்த்தாரம் பரிசஸ்வஜே. வைதேகியானவள் விதேக ராஜகுமாரி சீதை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் வால்மீகி சொன்னார். அதே எடுத்து மிதிலாவினுடைய பெண்மணி மைத்திலி ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் அப்படின்னு சாமியம் சொல்றார். என்ன காரணம்னா, சீதைக்கு ரொம்ப பெருமையா இருந்துதான். இவ தகாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, காட்டுக்கு இவர் அழிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு சொல்லிட்டா. அவரை பார்த்து, உங்களுக்கு என்ன காட்டுக்கு அழிச்சுட்டு போறதுக்கு தைரியம் இல்ல போல இருக்கு, நீர் புருஷனானே எனக்கு சந்தேகமா இருக்கு, ஸ்திரீ வேஷத்துல புருஷனோ அப்படின்னு அவள் சொல்லிட்டா. அந்த வருத்தம் எல்லாம் போக இன்னைக்கு எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படக்கூடியதான ஒரு யுத்தத்தை நீர் ஜெயிச்சுட்டு வந்தீரே, அதை நான் பார்த்தேனே, முத முதல்ல பெரிய யுத்தத்தை பாக்குறேன், அதனால வேற வந்த சந்தோஷமா. இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு மைதிலி அப்படின்னு போட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷம் அவளுக்கு ஏன் வந்தது? ஒரு பாரத ஸ்திரீ, அதுவும் லக்ஷ்மி தேவி, எல்லாருதரையும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணலாமா, தன்னுடைய பர்த்தாவை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா அவளுக்கு சந்தோஷம் எதனால வந்தது? மகர்ஷீனாம் சுகாவகம். மகர்ஷிகளுக்கு சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் ராமபிரான் இந்த 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணி அப்படிங்கறதுனால, அப்படிங்கிற சந்தோஷத்தை காண்பிக்க திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரம்பணம் அப்படின்னு அவனுடைய காயங்கள் எல்லாத்தையும் ஆற்றினானாம். இப்பேற்பட்ட எம்பெருமானும் பிராட்டியும்
அற்புதமான சம்சலேஷத்துல இருக்கும் பொழுது இன்றைய தினத்து உபன்யாசத்தை நாம் முடித்துக் கொள்வோம். நாளைக்கு மேல தொடங்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.